இந்த அண்டம் பெருவடிப்பால் ஒளியோடும் சத்தத்தோடும் தோன்றி இடைவிடாது இயங்கிக் கொண்டும் உள்ளது என்பதை அவர் விளக்கியதான் அந்த கருதுகோளை ஓவிய வடிவத்தால் விளக்கும் நடராச வடிவத்தை வைத்து நடராசனாக அழைத்தனர். சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய வாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்த